சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க சாய் பக்தர்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. சாய்பாபா ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களோட பக்தர்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. எல்லாருக்கும் நல்லது செய்றீங்களே சாய்பாபா, எனக்கு மட்டும் எதுவும் செய்ய மாட்டீங்களே அப்படின்னு ஆதங்கப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க, எந்த நிமிஷம் வேணாலும் உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்தலாம். உங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டம் வேணால் இருந்துட்டு போகட்டும், உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் கூட இருக்கட்டும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாய்பாபா இருக்கிறாரு, உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார். நம்பிக்கை, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. அதே டைமில் விடாமுயற்சி, எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ, எப்படி உங்கள் வாழ்க்கை அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நோக்கி பயணம் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வழிபடுற சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு கடவுள்களாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு துணையாக இருக்க முடியும். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. விடாமுயற்சியை என்றைக்குமே விட்டுறாதீங்க. இதை தான் நான் தொடர்ந்து நம்மளோட சாய் பக்தர்களுக்கு, அதாவது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். விடாமுயற்சியை விட்டுறாதீங்க. கடைசி கட்டத்தில் கூட சாய் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அமைச்சு கொடுப்பார். நம்பிக்கையோடு இருங்க, பொறுமையாக இருங்க. நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நண்பர்கள் இமெயில் மூலமாக அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட பிரச்சனைகளையும் உங்களோட வேண்டுதல்களையும். நான் ஒவ்வொரு இமெயிலையும் வந்து படித்து உங்களுக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட வேண்டுதல்கள் ஒன்று ஒன்றா நிறைவேறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களோட வேண்டுதல்கள் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். சாய்பாபா கண்டிப்பாக நமக்கு துணையாக இருப்பார், இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க சகோதரர்கள் இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டு, நான் நம்ம சாய் குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் என்னோடய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஜாயின் பட்டன் ஆப்ஷன் அதுவும் சொல்லியிருந்தேன், உங்களால் முடிஞ்சால் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஊரில் ஏதாவது வேலை வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இமெயில் அனுப்புங்க. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய சகோதர சகோதரிகள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த வைரஸ்னால. உங்களுக்கு தெரியும், உலகமே சம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்கு, நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் வந்து இழந்துட்டாங்க. நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு அவங்க படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தை ரன் பண்ண முடியாமல் நிறைய சகோதர சகோதரிகள் குழந்தையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இமெயிலையும் நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நான் வைக்கிற ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. உங்கள் ஊரில் ஏதாவது வேறு வேலை வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு இமெயில் அனுப்புங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற வேலை இல்லாத நபர்களுக்கு நம்ம சொல்லி வந்து உதவி பண்ண முடியும், நீங்களும் இதில் கலந்துக்குவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய மருத்துவ துறையை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த டைமில் ஒரு ரிஸ்க்கான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, அவங்களோட குடும்பமும் ரொம்ப பாதிப்புக்கு வந்து உள்ளாகிக்கிட்டு இருக்கு. இந்த வைரஸ் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறனால, அதுவும் முக்கியமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த செவிலியர்கள் நர்ஸு சகோதரின்னு தான் அவங்களை வந்து நம்ம கூப்பிடுவோம் சிஸ்டர்னு. அந்த சிஸ்டர்ஸ்க்கெலாம் எப்படி ஆறுதல் சொல்கிறது, எப்படி நம்ம இது பண்ணுறது தெரியல. அவங்க ஒரு மிகப்பெரிய சேவையை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வாழும் ஊரில் அந்த மாதிரியான செவிலியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுங்க. நம்மளோட சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரி தேவதர்ஷினி, அவங்களோட அம்மா தமிழரசி, அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அது மூலியமாக அவங்களோட கணவர் அவங்களோட குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற மீதி இருக்கிற மூணு பேருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. அதில் அட்மிட் ஆகி நம்ம சாய்பாபாவோட அருளால் அவங்க கணவர் அவங்களோட குழந்தைகள், அதாவது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற தேவதர்ஷினி, அவங்களாம் வந்து ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அவங்களோட அம்மா தமிழரசி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க.
அவங்களுக்கு லங்ஸ் வந்து 35% வரைக்கும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்குன்னு டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தேவதர்ஷினி பயப்படுறாங்க அந்த சகோதரி. அந்த சகோதரிக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். அவங்க அம்மா தமிழரசி, நமக்காக நம்ம மக்களுக்காக வந்து வேலை செஞ்சவங்க, செவிலியராக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த கொரோனா வார்டில் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ அவங்க முடியாமல் இருக்காங்க. அவங்க இந்த டிசீஸ்லேருந்து மீண்டு வரணும், இந்த வைரஸ்லேருந்து மீண்டு வரணும். சாய்பாபா அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கணும். நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், நம்மளோட கூட்டு பிரார்த்தனைகளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுனால நம்மளோட பிரார்த்தனைகள் அதுவாகவே நிறைவேறும். நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்கள். நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அதுதான் நமக்கு சாய் சொல்லி கொடுத்துருக்க நல்ல பண்பு. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த குணம் கண்டிப்பாக இருக்கணும், இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நீங்களும் தொடர்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிரார்த்தனைனால தான் நம்ம வீடியோவில் சொல்கிற பிரார்த்தனைகள் பெரும்பாலும் நிறைவேறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்க சாய் பக்தர்கள், சாய் குடும்பம், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களோட ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை, கூடிய விரைவில் உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி நீங்கள் சந்தோஷமாக வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஆசைப்பட்ட வாழ்க்கை, அதாவது நீங்கள் நினச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சு சந்தோஷமாக எனக்கு வந்து இமெயில் அனுப்புவீங்க. அதையும் நம்மளோட வீடியோவில் வந்து பதிவு பண்ணுவோம். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சியை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. சாய்பாபா மேலே இருக்கிற நம்பிக்கை, அதை என்றைக்குமே விட்டுறாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நிமிஷத்தில் வேணாலும் உங்களுக்கு அவர் கை கொடுப்பார், அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. வாழ பிடிக்கல, வாழ வேணாம் அப்படிங்கிற சிந்தனையை தூக்கி போடுங்க. மன அழுத்தம் உண்டாக்கிக்காதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, நமக்கும் கஷ்டம் இருக்குது. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை தான் பார்க்கணும். எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போராடிக்கிட்டு இருக்கோம். மன அழுத்தத்துக்கு மட்டும் என்றைக்குமே ஆளாயிடாதீங்க. எல்லாரும் எல்லா டைம்லேயும் சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது. குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திச்சு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மன அழுத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காமல் சாய்கிட்ட வந்து கொட்டிடுங்க. எனக்கு வந்து இமெயிலில் வந்து சொல்லுங்கள், நம்ம கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக நீங்கள் வந்து சாய்கிட்ட வந்து சரணடைஞ்சு மனம் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மனக்கவலைகள் நீங்கும். நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சாயப்பா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவோம். உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம தேவதர்ஷினியோட அம்மா தமிழரசி, அந்த சகோதரிக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க எங்கேயோ ஷாப்பிங் போயோ இல்லை தேவையில்லாமல் அவுட்டிங்ஸ் போயோ அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வரல. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சேவை வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலியமாக அவங்களுக்கு வந்து பரவியிருக்கு. உங்களுக்கு சொல்கிறது அனுபவமாக வந்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதை நல்லா சிந்திச்சு பாருங்கள். அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு, அவங்க ஏதாவது ஒரு நோயாளிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக அவங்க நல்லாயி வரணும். அப்போ தான் அது 4 பேருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கும், நம்பிக்கையை வந்து கொடுக்கும். அதுக்காகவாது சாய் அவரை அவங்கள வந்து காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் அந்த தமிழரசி அக்காவுக்காக, சிஸ்டருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவங்க மீண்டும் குணமடைஞ்சு வருவாங்க. தேவதர்ஷினி நம்பிக்கையாக இருங்க. நம்ம சாய் குடும்பம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.